Yes, hello, welcome. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். இந்த வீடியோவை யாராவது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா இப்போ பார்க்கணும் அப்படின அவசியம் இல்லை. ஏனா एग्जाम्स நமக்கு போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவோட एग्जाम्स முக்கியம் அப்படினு நான் நம்புறேன். நான் நம்பறத விட உங்களுக்கு அது முக்கியம் அப்படின்றது தெரியும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு एग्जाम முடிச்சிட்டு வந்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படினு பார்த்தா 12th படிக்கிற ஸ்டூடண்ட்ஸோட பேரண்ட்ஸும் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஏனா கமெண்ட்ஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் கொஞ்சம் பேர் கால் பண்ணி கூட பேசுறீங்க. சோ அதுல இருந்து வந்து பேரண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மையாவே எனக்கு पर्सनலா வந்து கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம். ஏனா நம்ம ஒரு டைம்ல ஒரு மாதிரி கலாய்ச்சி அத மாதிரிலாம் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். சோ அப்ப வந்து ஒரு எதிர்ப்பு கூட இருந்த ஒரு சேனல் தான் இது. அந்த வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கும். நான் delete பண்ணல எதையும். பட் அதுக்கு அப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படி நம்ம முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு சப்போர்ட் ஸ்டூடண்ட் சைடு அண்ட் பேரண்ட் சைடுல இருந்து சப்போர்ட் கிடைக்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் ஆகுது அப்படினு வெச்சுக்கலாம். ஓகே, எதுக்கு நீ ஏதோ ஒரு டாபிக் சொல்லிட்டு என்னமோ பேசிட்டு இருக்க அப்படினா பொசுக்குன அந்த டேட்டை போட்டு உடைச்சிட்டோம் அப்படினா வீடியோ 30 செகண்ட்ல முடிஞ்சு போய்டும். சோ நான் அதை விரும்பல. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசலாம், கொஞ்சம் ஜெனரலா பேசணும் அப்படி நினைச்சேன். ஓகே, காலேஜ் அட்மிஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் யூஜிகே அப்படின்றது வந்து இந்த சீசனில் அந்த ஜூன் மே அந்த சீசனில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் போகணும் அப்படின்றதுக்காக காலேஜஸ் பார்த்துட்ருக்க ஒரு டைம். அந்த டைமில் வந்து காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் மோஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. இப்போ எல்லா காலேஜஸுமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கோவிட்க்கு அப்புறம் டோட்டலாக 100% ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, 2022-23 அகாடமிக் இயருக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்போ தருவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு கொஷின். நமக்கு வந்து இப்போ எப்போ அப்ளிகேஷன் தருவாங்க அப்படின்னு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஓகே, நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. June 23rd வந்து 12th ஸ்டாண்டர்ட் இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க இல்லையா, அதோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்றைக்கு அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்தே மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லேயும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். முக்கியமாக சென்னையில் இருக்க டாப் மோஸ்ட் காலேஜஸ் MCC, லோயலா, DG வைஷ்ணவ், ஐத்திராஜ், WCC, ஸ்டெல்லா, குரு நானக் நியூ காலேஜ், ஆல்மோஸ்ட் ஆல் டாப் மோஸ்ட் காலேஜஸ் அண்ட் எல்லா காலேஜஸ்லேயுமே வந்து ரிசல்ட் வந்த அன்றைக்கி இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் June 23 இல்லை 24ல் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஒரு இதை மறந்துடாதீங்க, ஓகேவா? ஏன்னா எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்ற கொஷின் வந்து எல்லோரும் பர்சனலாக தனித்தனியாக கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏண்டா இந்த June 23ன்ற ஒரு வார்த்தையை சொல்ல உனக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டால், எஸ், மக்கள் உங்கள்கிட்ட பேசணும் இல்லையா, அதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ சான்ஸ் கிடைக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. அண்டு ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா மூஞ்சி கழுவாத மாதிரி இருக்கும். ஏன்னா மூஞ்சி கழுவலை. நைட் டியூட்டி போயிட்டு வந்தேன். நைட் டியூட்டியில் இருக்கும்போது அந்த நியூஸை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த நியூஸை பார்த்தோன்னே சரி ஓகே வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா தூக்கம் போயிடும். தூங்கினா தான் திரும்ப நைட் டியூட்டி போகணும். ஸோ வந்து ஓகே, இந்த வீடியோவுக்கு தேவையில்லாத கண்டென்ட் தான் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கண்டென்ட் முடிஞ்சிருக்கும். அந்த June 23-24ல் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்றது தான் கண்டென்ட்டு. ஓகே, இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு கீப் ஆன் சப்போர்ட்டிங். நம்ம சேனலுக்கு யாரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்றாவே வளருவோம். தேங்க்யூ.